வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 6, சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். 6/4/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 5, புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். சுக்கிரனும் புதனும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். மேலும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த யோகமாகும். மாத கோள்களிலே ஒரு ராசியிலே இருந்து இன்னொரு ராசிக்கு மிக வேகமாக மாறக்கூடியவர்கள் சுக்கிரன் புதன். ஆனால் பெரும்பாலும் புதனாகப்பட்டவர் சூரியனை நெருங்கியே இருப்பார். அப்படிப்பட்ட நிலையிலே புதன் பகவானுக்கு அதிதேவதை விஷ்ணு பகவான், சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பு என்றால் எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே இன்றைய தேதியிலே சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனதிலே மகிழ்ச்சி, சிந்தனைகளிலே தெளிவு, பதட்டங்கள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லாதவாறு உங்களுடைய முயற்சியிலே எவ்விதத்திலும் தடைகள் இல்லாத ஒரு அனுகூலமான தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இன்றைய நாள் உங்களுக்கு திருமண நாளாகவோ இறந்த நாளாகவோ இருந்தால் உங்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் பகல் 12-15 வரையும், பிறகு உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியிலே 5:30 மணி வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு கன்னி ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சியாகி உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னி ராசியில் இருக்கும். எனவே இன்றைய நாள் சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார், கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய நாள் உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வருகின்றது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் முருகப்பெருமான் தீயவைகளை அழிக்கக்கூடியவர், சம்மாரம் செய்யக்கூடியவர். சூர சம்மாரம் என்றால் அது முருகப்பெருமானுக்குரியது. தற்பொழுது உலக மக்கள் அனைவருக்கும் மொழி, மதம், இனம், ஜாதி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கரோனா தாக்குதல் என்கின்ற பெரிய நோய் தாக்குதல் எல்லோருக்கும் அச்சம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய நாள் பங்குனி உத்திரம் என்பதினால் முருகப்பெருமானை மனதார வணங்குங்கள். ஆலயம் செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருந்தபடியே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கின்ற பொழுது கந்த சஷ்டியிலே கூறியிருப்பது என்னவென்றால், தீயவைகளை அழித்து விடு, என்னை நீ காத்து விடு, கந்தனை நம்பினவர்கள் கைவிடப்படார். எனவே இன்றைய நாள் கந்த சஷ்டியும் கந்தகுரு கவசத்தையும் கேட்கும்படி உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கவசம் நம்மளை காப்பது. ஆகையால் முருகனை வணங்குவதும் பிரார்த்திப்பதும் நமக்கு அவர் கவசமாக இருந்து யாம் இருக்க பயமேன் என்கின்ற தன்னம்பிக்கையை நமக்கு கொடுப்பார். தவறாமல் இவற்றை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திதியாகப்பட்டது திரியோதசி திதி. ரிஷபம் மற்றும் திரியோதசி திதிக்குரிய திரிசூனிய ராசிகளாக வருகின்றார்கள். பகல் 3:53 வரை திரியோதசி திதியும், பிறகு சதுர்த்தசி பிறக்கின்றது. சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதி வருகின்றதோ அவையே அன்றைய நாளுக்குரிய திதி. நாளைய தினம் பௌர்ணமி. இன்றைய நாள் திரையோதசி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம், சுக்கிரன் மற்றும் சூரியன் திதிசூனிய கிரகங்களாக இன்று அமைந்திருக்கின்றார்கள். இன்று
பூரம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதை யார் என்று பார்த்தால் பார்வதி தேவி. உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதை யார் என்று பார்த்தால் சூரிய பெருமான். உத்திரம் நட்சத்திரம் சூரியனுக்குரியது. இன்றைய நாள் திங்கட்கிழமை என்பதனால் சோமவாரமாக வந்திருப்பதனால் பார்வதி தேவியை காலையிலே சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மனதார வணங்குவரும். மாலைக்கு பிறகு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஸ்கந்த சஷ்டி கவசத்தை கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாள் ராவுகாலமாகப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 வரை இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரங்கள் வரக்கூடிய சுப ஓரைகள் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது காலை 12 முதல் 2 வரையும், பிறகு மாலை 3 முதல் 4 வரையும், பிறகு மாலை 6 முதல் இரவு 9 வரையும் சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், செயல்கள், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், வெளியூர் செல்வது போன்றவற்றை அமைத்துக் கொள்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இத்தகைய முயற்சிகளை தவிர்ப்பதுமே சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று முருகனுக்குரிய தினமாக அமைந்திருப்பதனால் ஓம் ஹரீம் க்ளீம் ஹரீம் முருகு தேவாய நமக. ஓம் ஹரீம் க்ளீம் ஹரீம் முருகு தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை 9 உச்சரியுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் நீங்கள் காலையிலே எழுந்தவுடன் முதலாவதாக உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னதாகவும் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது பரத்வாஜ மகரிஷி. ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி என்கின்ற மந்திரத்தை 3 அல்லது 12 கூறுவது மிக சிறந்த நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். குரு அருள் பரிபூர்ணமாக நீங்கள் பெறுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, அரணாக, கவசமாக இருந்து எதிர்மறை சக்திகள் உங்களை அண்டாமலும் நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் வகையாகவும் குருவோடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இத்தகைய மந்திரம் மற்றும் தந்திரை முறைகளை இன்று செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் குரு பதஞ்சலி சித்தர், காக புஜண்ட சித்தர், கரூரார் சித்தரும், நான் வணங்கும் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கரோனா தாக்குதலில் இவ்விதமான பாதிப்புகளும் மற்றும் இவ்விதமான இழப்புகளும் இல்லாதவாறு காத்தருவார்கள் என்ற இறை வழிபாட்டுக்குரிய வேண்டுதலை கொடுத்து இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதி 10 இடத்தில் மிக பலமாக இருப்பதும், மேலும் அவர் யோகாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் மிக சிறப்பான நற்பலன்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராசியாதிபதி அசுபகிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அசுபகிரகங்களுடைய சேர்க்கை இருப்பது ஒருபுறம் இருந்தாலும் அசுபகிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருப்பது தான் மிகுதியான தீய பலன்களை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் தற்பொழுது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் தான் உலகளவிலே இத்தகைய கெடுபலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சனி சூரியனை வெறுக்கக்கூடியவர். அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பல்ல. இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் திதிசூனிய ராசியாக 5 இடம் வந்தாலும் அந்த இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 12 இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையை பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். 2 இடத்திலே சுக்கரன் ஆட்சி, குருவோடைய பார்வை. 10 இடத்திலே ராசியாதிபதி உச்சம், சனி ஆட்சி, குரு நீச்சபங்க ராஜயோகம். 11 இடத்திலே புதன். கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்ற இன்றைய நாள் உலக அளவிலே பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலே முடக்கி இருக்கின்ற நிலையிலே
இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரங்களிலே நீங்கள் ஈட்ட வேண்டிய பொருள்கள் மிக அதிகமாக லாபத்தோடு ஈட்டுவீர்கள். இன்றைய நாள் அவ்வாறு யோகத்துக்குரிய தினமாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்புகளை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் தன்னம்பிக்கை, துணிச்சல், எவற்றையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவு, இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய ஆற்றல் திறன் மேலோங்கும். உங்களுடைய வலிமை வல்லமையை வெளிக்காட்டுவீர்கள். இவையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்தாலும் உயர்வுகளை பெறுவீர்கள். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி இன்று திதிசூனி ராசியாக வருவதும், நான்காம் இடமாகப்பட்ட சுகஸ்தானமும் திதிசூனி ராசியாக வருவதும் சற்று உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. தேவையில்லாத விஷயங்களிலே மனதிலே போட்டுக்கொண்டு சற்று அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தேவையில்லை. இன்றைய நாள் ராசியாதிபதி ஆட்சி பெற்று குருவோடைய பார்வை பெறுவதும், பதினோராம் இடத்திலே சூரியன் அற்புதமாக அமர்ந்திருப்பதும், பத்திலே புதன் யோகாதிபதி அற்புதமாக சிறப்பாக பத்தாம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்திலே இருப்பதும், பாக்கியாதிபதியான சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவோடைய சேர்க்கை பெற்றிருக்கிறார். செவ்வாயும் அங்கு அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய தந்தையோடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் அவர்களிடம் விதண்டாவாதம் வாக்குவாதம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டிய நேரம் தற்பொழுது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வியாபாரம் எவ்விதத்திலும் தடைகள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. இவை உங்களுடைய ராசியின் ரீதியாக. ஆனால் தற்பொழுது பெரிய அளவிலே தொழில் வியாபாரம் முடங்கியிருக்கின்ற நிலையிலே, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையிலே உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்புகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ இழப்புகளோ இல்லாத தினம் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் சற்று அழுத்தத்தோடு வேலை பார்ப்பீர்கள். அவை நீங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டுமெனில் இன்று கந்தனை வணங்க வேண்டும். கந்தனை வணங்கினால் கவலைகள் இல்லை. அவை மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு காலையிலே எழுந்தவுடன் கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள், சுப்பிரபாதத்தை கேளுங்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் குறிப்பாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் சுப்பிரபாதத்தை கேட்டாலே அன்றைய நாள் முழுவதுமே இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இவை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். நீங்களே உங்களுடைய பலன்களை உணர்வீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்திலே உயர்வுகள் இருக்கின்றன. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடமாகப்பட்ட சிம்மம், பனிரெண்டாம் இடமாகப்பட்ட ரிஷபம் திதிசூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் மேன்மைகளை பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்திலே சனி செவ்வாய் குரு இருந்தாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதி பெரிய அளவிலே பாதிப்புகள் தரமாட்டார். ஆனால் செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம பகை கொண்டவர் உங்கள் ராசியாதிபதியான புதனுக்கு.
ஆகையால் அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சற்று வார்த்தையிலே கடுஞ்சொற்களை கொடுத்து விடுவார். எவற்றையும் எடுத்திருந்து பேச வைக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பார். அவற்றை தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்துவிட்டால் தேவையில்லாத மன வருத்தம் உங்களுக்கும் ஏற்படும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் ஏற்படும். இவை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பத்திலே சூரியன் இருக்கிறார். ராசியாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். குருவோடிய நட்சத்திரத்தில் ராசியாதிபதன் புதன் இருக்கிறார். நாளைய தினம் புதன் பெயர்ச்சி. புதனாகப்பட்டவர் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகின்றார். பத்திலே புதன் அமர்வது மிகவும் சிறப்பு. ஆகையால் இன்றைய தினம் சற்று நிதானம் பொறுமை கவனத்தோடு இருந்து விடுங்கள். நாளைய நாள் ராசியாதிபதி புதன் பத்துக்கு வருகிறார். பொதுவாக புதன் பெயர்ச்சி நான் பலன்களாக தனியாக பதிவு ஏற்றுவேன். தற்பொழுது நானும் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதனால்தான் வாய்ஸாக இந்த பதிவை ஏற்றி கொண்டிருக்கின்றேன். புதன் பெயர்ச்சி என்னால் ஏற்ற முடியவில்லை, மன்னிக்கவும். முடிந்தவரை நான் மாலையிலே அதை ஏற்ற பார்க்கின்றேன் வாய்ஸாகவே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும், ஆனால் உங்களை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. பத்திலே சூரியன் இருப்பதனால் ஏதோ ஒரு வகையிலே பணப்புழக்கம் இருக்கும், கட்டுப்பாடுகள் அறவே இருக்காது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு மனதிலே தெளிவு சிந்தனைகளே உங்களுக்கான முயற்சியிலே வேகம் இவையெல்லாம் இருப்பதனால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற சூழ்நிலை அமைந்திருந்தாலும் அவற்றிலே மேன்மைகளை பெறுவீர்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் அவற்றிலே சுபிச்சத்தை பெறுவீர்கள். அவ்வாறு இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோபத்தை காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமையும் இல்லை நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. கந்தனை இன்று வணங்கலாம். செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பகைகிருமே ஒழிய முருகப்பெருமான் இறைவன். முருகனை வணங்குகின்ற பொழுது செவ்வாயால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயம் உங்களை அண்டாது. செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை கந்தன். ஆகையால் பங்குனி உத்திரம் என்பதால் இன்று முருகனை வணங்குகின்றபடி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நான் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திரன் மாலை வரை இரண்டாம் இடத்திலும் பிறகு மூன்றாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதும், மாலை 5:30 வரை செவ்வாயோடைய பார்வையை ராசியாதிபதி பெறுகிறார். 5:30 மணிக்கு பிறகு குருவோடைய பார்வையை பெறுகிறார். யோகாதிபதிகள் உங்களுக்கு குரு செவ்வாய். அந்த இரு கிரகத்தோடைய பார்வை ராசியாதிபதி பெறுகின்ற இன்றைய நாள் மகிழ்ச்சியும் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லாதவாறு மனம் தெளிவாக சிந்தனைகள் வேகமாக விவேகமாக முயற்சிகளிலே தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலையும் திறனையும் பெற்றிருப்பீர்கள். வலிமையும் வல்லமையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஏழாமட கந்தக சனியாக சனி அங்கு அமர்ந்திருந்தாலும் குரு செவ்வாய் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சனியோடு குரு செவ்வாய் யோகாதிபதிகள் அவர் இருவரும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். ராசியாதிபதியை செவ்வாய் மாலை வரையும் அதன் பிறகு குருவும் பார்வை செய்கின்றார். இன்றைய நாள் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மிக பலமாக இருப்பதும் மறைந்த புதன் நிறைந்த தனமாக எட்டிலே அமர்ந்திருப்பதும் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் உங்களை பொறுத்தவரை கோள்கள் தற்பொழுது சாதகமாக இருக்கின்ற அமைப்பு இருந்தாலும் கண்டக சனி என்பதனால் தசாபுத்தி அந்தரங்களை அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை அறியவில்லை என்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய அளவிலேயே தொழில் வியாபாரம் முடங்கியிருக்கின்ற நிலையிலே கிடைக்கின்ற நேரம் உங்களுக்காக அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற நேரத்திலே ஈட்ட வேண்டிய பொருள்களை நிறையவே ஈட்டுவீர்கள். அரசாங்க அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும். தற்பொழுது அவை மிகவும் முக்கியம். ஏழாம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை. தேவையில்லாமல் நீங்கள் வெளியே செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் வெளியே செல்வது தற்பொழுது மிகவும் முக்கியம். மனதிலே குறித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கிறதா என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. கோபம் சற்று அதிகமாக வரும். விட்டு கொடுத்து சென்றால் இவ்விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை.
குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்றது, நட்பு எல்லாம் காற்று தாமதமி. ஆகையால் இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியிலே சந்திரன் மாலை 5:30 வரையும் பிறகு 2 சஞ்சாரம் செய்கின்றார். பகல் 12:15 பிறகு ராசியாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் மனோகாரகன் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மனம் துணிச்சலாக இருக்கும், எவ்வித செயலும் வேகமாக இருக்கும், பதட்டங்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் அறவே இருக்காது, எவ்வித விஷயத்திலும் எப்படியும் நம்மளால் இவற்றை முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகரிக்கும், ஆற்றல் திறன் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் மிகுந்த துணிச்சலை கொண்டவர்கள், எப்பொழுதும் எதற்கும் அஞ்சாதவர்கள். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் உங்களை சமமாக பாவித்தால் தான் நீங்கள் அவர்களுக்கே மதிப்பு கொடுப்பீர்கள். ஏளனமாக பேசுபவர்களை எதிர்த்திருந்து பேச மாட்டீர்கள், துணிச்சலாக எதிர்ப்பீர்கள். அவை உங்களுடைய இயல்பான குணம். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆண்டுகோள்கள் குரு சனி மிக பலமாக இருப்பதும், செவ்வாய் 6 அமர்ந்து 11 ராகு சிறப்பாக இருக்கின்ற நிலை, 10 சுக்கரன் ஆட்சி, ராசியாதிபதி 8 இருக்கிறார். ஏப்ரல் மாதம் 13 வரை ராசியாதிபதி 8 இருக்கப் போகிறார். அவை நிதர்சனமான உண்மை. எனவே அட்டமாசானத்திலே ராசியாதிபதி இருப்பதனால் சற்று உங்களுக்கு நீங்களே தனிமைப்படுத்திக்கொள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ராசியாதிபதி பலமிருந்து இருப்பதனால். ஆனால் தற்பொழுது புதனோடைய நட்சத்திரத்தில் ராசியாதிபதி சஞ்சாரம் செய்வது சற்று சிறப்பான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகின்றதை நீங்களே உணர்வீர்கள். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உலகளவிலே பெரிய அளவிலே முடங்கியிருக்கிற நிலை இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எவ்விதத்திலும் உற்சாகம் குறையாமல் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். அவற்றிலே நீங்கள் உங்களுக்கே தடைகள் போட்டுக்கொள்ள மாட்டீர்கள். எவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் இனி வரும் நாட்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்குரிய ஒரு எதிர்கால திட்டமிடுதல் செய்வீர்கள். அவற்றினால் நீங்கள் வருங்காலத்தில் யோகத்தை பெறுவீர்கள். இன்றைய நாள் அட்டமாசானத்தில் சூரியன் இருப்பதால் பொறுமை நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் உங்களுடைய உயர்வு அதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களை விட உயர்ப்பதிகள் இருக்கின்றவர்களும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இணக்கமாகவும் பழக வேண்டும். தேவையில்லாமல் விதண்டாவாதம் வாக்குவாதம் தற்பொழுது வேண்டாம். மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் இருக்கிறது என்றாலும் அனுசரணையும் தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. நிறைய கேள்விகள் உங்களிடம் கேட்பார்கள் தற்பொழுது நீங்கள் வீட்டில் இருப்பதனால். அந்த கேள்விகளுக்கெல்லாம் தற்பொழுது உங்களாலேயே பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும். அவை மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை பகையும் இல்லை, அவர்களால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, லாபாதிபதியான சந்திரன் 12 என்கின்ற விரயத்தில் இருக்கிறார். பகல் 12:15 பிறகு விரயாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சூரியனோ உங்கள் ராசிக்கு 7 இருந்து ராசியை பார்க்கிறார். எனவே பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக அமைந்திருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு இருப்பதனால் இத்தகைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் 6 பலமாக அமர்ந்திருப்பதும், 5 சனி 5 ஆட்சி, 9 சுக்கரன் 9 ஆட்சி, 5 குரு மிக பலமாக இருப்பதனால் எவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் திறன் பெற்றிருப்பீர்கள்.
வலிமை வல்லமையை கொண்டு எவற்றையும் சமாளித்து விட்டு வெற்றியை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பிரித்தவரை பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலை உங்களை பொறுத்தவரை இவையெல்லாம் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றாலும் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற சூழ்நிலைகள் தற்பொழுது இருக்கிறது. ஏழிலே சூரியன் இருப்பதனால் உயரதிகாரிலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயலையும் எடுத்து சொல்வது நல்லது. அவசரமாக இவற்றையும் கையாளாதீர்கள். பொறுமையாக இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்து சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெரியோர்கள் பெற்றோர்களிடம் சற்று பொறுமையாக பழக வேண்டும். ஏழிலே சூரியன் இருப்பதனால் தந்தையோடைய உடலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவி உறவிலே சற்று சிறு உரசல்கள் வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தினப்பலன்களை நான் தினந்தோறும் கூறி வந்து கொண்டிருக்கேன். மிக விரைவில் செவ்வாய் 5-6 வந்து விடுவார். 4 வரை குழந்தையோடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தினீர்கள், அவர்கள் எவ்விதத்திலும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் புதனோடைய பார்வையை பெறுவதும் உங்கள் ராசிக்கு 9 இடத்துக்குரியவர் புதன் பகவான் தர்மஸ்தானத்திற்கு அதிபதி, 10 இடத்துக்குரியவர் சந்திர பகவான் கர்மஸ்தானத்திற்கு அதிபதி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது தர்ம கர்மாதிபதி யோகம். உங்கள் ராசிக்கு 8 இடம் திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு ராசியாதிபதி அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. 8 சுக்கரன் அமர்ப்பது நன்மையே கோச்சார ரீதியாக. 6 சூரியன், 4 சனி இருக்கிறார். அர்த்தாசிரம சனி செவ்வாய் குரு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அரசாங்க அறிவுறுத்தலை சரியாக பின்பற்றுங்கள். அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் வெளியே செல்லுங்கள். மற்றபடி சற்று தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நாட்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலையிலே உங்களுக்கும் சற்று தட்டுப்பாடுகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலை 6 இருக்கின்ற சூரியனால் ஏற்படும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகளும் இல்லை, பெரிய அளவிலே உயர்வுகளும் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலை இருந்தால் அவற்றிலெல்லாம் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய மனநிலை இருக்கும். அவற்றினால் எவற்றையும் நீங்கள் மிக எளிதாக எதிர்கொண்டு நன்மைகளை பெறுவீர்கள். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் அங்கு உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 10 அமர்ந்து ராசியாதிபதியோடைய செவ்வாயோடைய 8 பார்வையை பெறுவதும் மாலை 5:30 பிறகு 11 இடத்துக்கு வந்து யோகாதிபதியான குருவோடைய பார்வையை பெறுவதும் 4 புதன் மிக அற்புதமாக பலமாக இருக்கின்ற நிலை, 3 செவ்வாய் சனி குரு அவற்றிலே செவ்வாய் சனி 3 அமர்வது மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோக நிலை. இவையெல்லாம் கோள்கள் சாதகமாக இருந்தாலும் சனி சூரியனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூழ்நிலையிலே உலகளவிலே பெரிய அளவிலே பாதிப்புகளும் கரோனா தாக்குதலுக்குரிய அச்சமும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்கு அவற்றில் எவ்விதத்திலும் பெரிய அளவிலே உடல்நிலை பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. இருப்பினும் அரசாங்க அறிவுறுத்தலை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். அத்தியாவசிய தேவைகள் இல்லாத தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியே செல்வது தற்பொழுது தவிர்ப்பது நல்லது. கோள்கள் சாதகமாக இருக்கின்றது என்று சற்று கண்மூடித்தனமாக அரசாங்க அறிவுறுத்தலை மீறி செயல்பட வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரியளவிலே முடங்கியிருக்கின்ற நிலை இருந்தாலும், இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், உங்களுக்கு அவற்றினால் பெரிய அளவிலே சஞ்சலங்களோ மனக்குழப்பங்களோ தடுமாற்றங்களோ இல்லை. இவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறனையும் வலிமையும் வல்லமையும் பெற்றிருப்பீர்கள். அவை இன்றைய நாளுக்குரிய மகிழ்ச்சி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் சுபிட்சத்துக்குரிய நாள் இன்றைய நாள். வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். சூழ்நிலைகள் சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றன. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பே பகமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு ஆறாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும், அந்த இடத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு ஜென்ம பகையாகப்பட்ட சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையை பெறக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து சூரியனும் புதனும் மிக மிக பலமாக பார்வை பரிவர்த்தனை பெறுகிறார்கள். ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் பத்தையும் பத்தாம் இடத்துக்குரிய புதன் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை பெறுகின்ற சிறப்பான நிலையும், இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் ராசியாதிபதி குரு அற்புதமாக பலமாக செவ்வாயோடைய சேர்க்கைத்திருக்கார். பொதுவாக இரண்டாம் இடத்திலே சனி செவ்வாய் இருந்தாலே வார்த்தையிலே சற்று கோபமும் கடும் சொற்கள் வருகின்ற சூழ்நிலையும் அமையும். பட்டென்று எவ்வித விஷயத்தையும் தெளிவாக பேசாமல் கோபத்தோடு பேசிவிடுவீர்கள். நிதானம் பொறுமை பேச்சில் இருந்தால் பெருமையை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பொறுமையும் நிதானமும் கவனமும் எவ்வித விஷயத்திலும் தேவைப்படுகின்றது. அரசாங்க அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும். அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் வெளியே, தேவையில்லாமல் வெளியே செல்வதை தற்பொழுது நீங்கள் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஏழரை சனியிலே பாதசனி நடந்து கொண்டிருப்பது, தசாபுத்தி யந்திரங்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான்காம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், தற்பொழுது ஆரம்பித்து விட்டது வெயில் காலம். ஆகையால் தேவையில்லாமல் வெயிலிலே செல்லாமல் இருந்து கொண்டு பார்த்து கொள்ளுங்கள். நிழலை விரும்புங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற நிலை. உங்களை பொறுத்தவரை தர்ம கர்மாதிபதி யோகம் பலமாக இருப்பதனால் இவற்றை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். ஆகையால் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கின்ற சூழ்நிலையில் அமைந்திருக்கின்றது. விடுமுறை என்று கூறக்கூடாது, தேவையற்று நாம் நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகையால் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் வீட்டில் இருந்தபடி செயல்படுகின்ற பொழுது எவ்விதத்திலும் பதட்டமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் வந்துவிடும், அவற்றை கொட்டிவிடாதீர்கள், கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது, மாலை 5:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், பகல் பொழுதிலே சந்திராஷ்டமம் இருப்பதனால் எவற்றிலும் நிதானம், பொறுமை, கவனம், பண விஷயத்திலே எச்சரிக்கை. ராசியிலே செவ்வாய் குரு சனி இருக்கிறார்கள். சனி செவ்வாய் சேர்க்கை மனதிலே குழப்பங்களை கொடுக்கும். எவற்றையும் அவசரமாக செய்ய வைக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். எவற்றையும் நிதானமாக பொறுமையாக செயல்படுத்தக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அவ்வூர் இருவரும் சேர்க்கை பெறுவது சற்று எவற்றிலும் பதட்டத்தை ஏற்படுத்தி விடுவார். பொதுவாக மகர ராசியிலே பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமையை பெற்றவர்கள். குறைந்தபட்சம் 10 பேராவது உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் நீங்கள் கோபத்தை காட்டிவிட்டால் அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க வேண்டியதற்கும். இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே நாம் வேலை பார்க்கின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரமும் அவ்வாறு இருக்கின்றால் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம், எவற்றிலும் நிதானம் பொறுமை சற்று தள்ளி போடுங்கள். மாலைக்கு பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வித விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். முடிந்தவரை எவ்வளவு விரைவாக உங்கள் வேலையை கவனமாக செயற்படுத்துங்கள். அவற்றினால் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அனுசரணையாகவும் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் அக்கறையாகவும் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இந்த தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவியும் சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது பார்க்கின்றபோது, மாலை 5:30 மணி வரை சந்திரன் ஏழிலே இருக்கின்றார், ராசியிலே புதன் இருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். சந்திரன் உங்களுக்கு 6 இடத்துக்குரியவர், புதனுக்கு அவர் பகை கிரகம். ஆகையால் எவ்வித விஷயத்திலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்கள். 7 சந்திரன் இருப்பது தெளிவான சிந்தனைகளை கொடுக்கும் என்றாலும் புதனுடைய பார்வையை சந்திரன் பெறுவதால் சற்று எவற்றிலும் முன் யோசனை இல்லாமல் பேசிவிடக்கூடிய நிலை இருக்கும். மனோகாரகன் சந்திர பகவான். புதன் எப்பொழுதும் வேடிக்கையாக பேசக்கூடியவர். நீங்கள் ஒரு வேடிக்கையாக சொல்கின்ற சொல் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையாக இருக்கும். அவை கவனத்தில் கொள்ளுங்கள், தவிர்த்து விடுங்கள். அவ்வாறு வந்தால் 2 சூரியன், 12 செவ்வாய், குரு, சனி இருப்புறமும் அசுபகிரகங்கள் இருக்கின்ற நிலையில் சற்று பொறுமை காப்பது இப்பொழுது முக்கியம். 11 இடத்தில் கேது மட்டுமே பலமாக இருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற சூழ்நிலையிலே இவற்றை சமாளிப்பதில் சற்று குழப்பங்களும் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்படும். இருப்பினும் இறுதியிலே வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் நீங்கள் எப்பொழுதும் காகபூஜன்றை தொடர்ந்து வணங்குவதன் மூலம் பெறுவீர்கள். தவறாமல் அனுமன் சாலிசாவையும் தினந்தோறும் கேளுங்கள். தற்பொழுது மிகவும் முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்ப்பதாக இருந்தால் உங்களுடைய வேலையிலே கவனமாகவும் கருத்தாகவும் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பார்த்து கொள்ளலாம் என்று காலதாமதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உயர்வை பெறுவீர்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வார்த்தையில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவிலே அரசனையாக இருப்பது நல்லது. விரிசல்கள் சற்று ஏற்படலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, அதே சமயம் நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கோள்கள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. 6 சந்திரன், 3 சுக்கிரன் ஆட்சி, குருவோடைய பார்வை, 11 குரு, செவ்வாய் மற்றும் சனி. கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது. ஆனால் ராசியிலே சூரியன் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். தற்பொழுது வெயில் காலம் இருப்பதனால் அவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும். உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். தேவையில்லாத குளிர்பானங்களை குடிப்பதை தவிர்த்து பழச்சாறுகளை உண்புங்கள். குளிர்ச்சிப்படுத்துங்கள் உங்களுடைய உடம்பை. உள்ளத்தையும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது சந்திரனுடைய பொறுப்பு. 6 இருக்கின்ற சந்திரன் அவ்வாறு உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே முடங்கியிருக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் கோள்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதனால் கிடைக்கின்ற நேரத்திலே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆற்றலையும் திறனையும் பெற்று வலிமையும் வல்லமையும் வெளிக்காட்டி அவற்றினால் நற்பலன்களையும் தனலாபத்தையும் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலை இருக்கும். அவ்வாறு இருந்தாலும் அவற்றிலே நீங்கள் சிறப்புக்குரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் விரும்புகின்ற வகையிலே இருக்கின்ற அமைப்பிலே உயரதிகாரிகளுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். இவை உங்களுக்குரிய மகிழ்ச்சியே. இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகம் இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையை அணைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம்.
ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் பில் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பதஞ்சலி சித்தரும் காகபுஜந்த சித்தரும் கருவூரா சித்தரும், நான் வணங்கும் பித்ருக்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினத்தில் கரோனா தாக்குதலால் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவர் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது, நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டிருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவை திரிகோணம், திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்திற்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான், மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை 1 மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் 1 மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால், நம் மனம், மனோக்காரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாத பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது, உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம்
அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது அக்டோபர் மாதம் 25 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர திசை. அந்த சந்திர திசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர திசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம். குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25 முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22 இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8 இந்த பதிவை அப்படி பார்க்கின்றபோது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலம் இருக்கும்? ஜாதக ரீதியாக சந்திர திசையிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கும் அனுப்பினீங்க. வீடியோ பார்த்துருக்கிறீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும். மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 பலன்கள். இப்பொழுது பிப்ரவரியை நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.